GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. OPS on Nikitanga. They held it away, Nikar Aloka, Palicham, Imperial Hitler. You were a name which you could have put on the Yoga Potukul, you were a chalip, you were on the Tana on the Porcha, either on the Kachi and Guru. ஊரூரா கல்லெடுத்து அடிச்சாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்குன்ற குழப்பங்கள் இங்கேயும் இருக்கு அங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல நேத்து கூட ஒன்று பார்த்தேன் மோடி வந்து ஒரு நாலு நாட்டு தலைவர்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற போட்டோ அந்த நாலு தலைவர்களும் இன்னைக்கு அரசியல் இல்லை வெளியே போயிட்டுருக்காங்க ஊரோட்டு ஓடிட்டு இருக்காங்க மோடி மாத்திரம் தான் இருக்காரு ரெண்டு ஓனாயே அடிச்சுக்குது பாஜகங்கிற நெறி குடிக்குது ரத்தம் குடிக்குது அவ்வளோ நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு 9 மணிக்கு வரும் 9:30க்கு பொதுக்குழு ஏற்கனவே திட்டமிட்டபடி 9:30க்கு பொதுக்குழு திடீர்னு நீதிமன்றம் வந்து 9 மணிக்கு தீர்ப்பளிக்கப்படும் என சொல்லியிருந்தாங்க இப்போ 9 மணிக்கு தீர்ப்பளிச்சுட்டாங்க பொதுக்குழு இதெல்லாம் தலையிட முடியாது நடத்தலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் நீங்கள் பார்க்குறீங்க பொதுக்குழுவில் எடப்பாடிக்கு அளிக்கப்பட்ட மரியாதை இந்த அதே நேரத்தில் ஓபிஎஸ் அந்த பக்கம் போய் தலைமையகத்துக்கு போனது இந்த காட்சிகள்லாம் எப்படி பார்க்குறீங்க எதிர்பார்த்த மாதிரி சீன்ஸ் நடந்துகிட்ருக்கு அவங்களுக்குள்ளார ஒரு பிளவு உண்டாக்குற மாதிரியான ஒரு காட்சி வரும் அப்போ தான் விறுவிறுப்பு கூடும் ஒரு சினிமா எடுத்திங்கனாக்கா இன்டர்வல் டைமில் வந்து விறுவிறுப்பாக வரணும் அப்படியே கொந்தடிச்சுக்கிட்டு இருக்கணும் ஐயோ என்ன ஆக போதோ காஃபி குடிச்சிட்டு வரதுக்குள்ள படம் என்ன அடுத்த அப்படி என்ன ஆகுதோங்கிற விறுவிறுப்பை உண்டாக்கணும் அது பிரகாரம் வந்துக்கிட்டு இருக்குது திரைக்கதை தான் அதே தான் இப்போ அவங்க வந்து ஒரு இவர் பன்னீர்செல்வம் வந்து இங்கே போய் உட்காந்துட்டாருனாங்க தலைமை கழகத்தில் போய் உட்காந்துட்டாருனாங்க அந்த கட்டடத்தில் இங்கே இவர் வந்து பொதுக்குழு அங்கே கூட்டிகிட்டு இருக்கிறாரு அது நான் முதலிருந்து கேட்குற கேள்வி அது பொதுக்குழு வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கூட்டம் அது எப்படி பொதுக்குழுவாகும் அந்த கேள்விக்கு இதையெல்லாம் வச்சு பன்னீர்செல்வம் ஒரு வழக்கு போடுவார் ஏன்னா மேல்முறையீடு செய்யலாம்ங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க தீர்ப்பில் அந்த மேல்முறையீடை வச்சுக்கிட்டு அடுத்த கிளைமேக்ஸ் அடுத்த அப்படி வரும் அது வந்து பிப்ரவரி வரையில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அக்டோபர் நவம்பரில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த ஒரு கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு அடுத்த கிளைமேக்ஸ் வந்து பிப்ரவரியில் வரும் ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து மேலே வரும் மேலே வந்து கட்சிகள் இணைந்தன அப்படின்னு வந்து முடிஞ்சிடும் அவ்வளோதான் அது வரலாம் ஏன்னா அதுவரையிலும் இந்த செய்திகள் அதிமுக பற்றிய செய்திகள் பத்திரிகைகளை வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு செய்திகளை உருவாக்குறதுக்கு வேறு வழி இல்லை அப்படி இல்லை கட்சி இரண்டாக பிளந்ததுன்னு வச்சுங்க இரண்டாக பிளந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சுக்கள் அதிகமாக இருக்காது அது முக்கியத்துவம் எல்லாம் போயிடும் வேறு செய்திகள் போயிடும் அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபி போட்டு கொடுத்த திட்டப்படி அவங்க போயிட்டுருக்காங்க உடனே இப்போ நீங்கள் அடுத்து என்ன நடக்கும் பரபரப்பான தகவல்களுங்கிறத வச்சுக்கிட்டு அதை ஊடகங்களில் அது ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ நானும் அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பேன் எதிர்பார்த்த மாதிரி சீன்ஸ் போயிட்டுருக்குது எதிர்பார்த்த மாதிரி சீன்ஸ் போயிட்டுருக்குது 2024 பாஜக தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் 30 இடங்களில் வெற்றி பெறுவதை நியாயப்படுத்துவதற்காக இந்த நாடகம் நிச்சயமாக தேவைப்படும்னு நான் திருப்பி சொல்லிகிட்ருக்கேன் அதை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க அதில் நான் என்ன சீன்ஸெல்லாம் எதிர்பார்த்துட்டு அந்த சீன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதில் நான் ஆச்சரியப்படவே இல்லை இது தான் சீனு நான் நினச்சேன் அதே சீனில் போயிட்டுருக்குது நான் எழுதின கதை மாதிரியே இருக்குது கலைஞரை எதிர்த்துக்கிட்டு திமுகவில் வந்து ஒரு ஏறத்தாழ பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வைகோவோட போயிட்டாங்க வைகோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாரப்போ தலைமை கழகத்தை கைப்பற்றுவேன்னார் அறிவாலயத்தை கைப்பற்றுவேன்ற ஒரு இது பண்ணார் அப்புறம் போகல அவர் அதுக்குள்ளார கலைஞருடைய சில ராஜ தந்திரங்களில் வைகோ அப்படியே கம்ப்ளீட்டாக விழுந்துட்டார் கீழே ஏன்னா அவர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருக்கிறவருங்க மாதிரி ஒரு போக்கு ஒன்று வந்தது வந்தபோது திமுக தோட்டம் பூரா அந்த டெக்னிக்கை தான் இப்போ வந்து எடப்பாடி குரூப்பு பயன்படுத்துகிறாங்க பன்னீர்செல்வம் வந்து திமுகவுக்கு ஆதரவானவர் அப்படிங்கிற ஒரு
இதை காட்டுறாங்க. அதை வச்சுக்கிட்டு பன்னீர் செல்வத்தை நீக்கிறது கேட்கறது எல்லாமே பண்ணுவாங்க. இதை பன்னீர் செல்வம் நீக்கினாக்கா இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் அதிமுக வந்து கொங்கு நாட்டு அதிமுகவாகவும், பழனிசாமி இது பன்னீர்செல்வத்துடைய அதிமுகங்கிறது பாண்டி நாட்டு அதிமுகவும் மாறும். மாறி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தான் உண்மையான தலைவர், நான் தான் உண்மையான தலைவர் அப்படி இப்படிலாம். இதில் என்ன வேடிக்கைன்னா, எடப்பாடிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு அடிக்கடி சத்தம் போட்டுக்கிட்டு யாரா இருக்கான்னு பார்த்தாக்கா கே பி முனுசாமி இருக்கிறார். அவர் ஜெயலலிதாவால் கட்சி விட்டு நீக்கப்பட்டவர். அவர் எப்படி இவ்வளோ முக்கியத்துவத்துக்கு வந்தார், அவர் எப்படி பொதுக்குழுவிலான வந்தார், அவர் எப்படி ராஜ்யசபாவுக்கு வந்தார், கேட்குற பதவியெல்லாம் அவருக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. அது என்ன ரகசியம்னே புரியல. கே பி முனுசாமியுடைய இந்த அசுர வளர்ச்சி ஆச்சரியமாக இருக்குது. அவர் எம்பி வேணும்னா எம்பி கிடைக்கும், எம்எல்ஏ வேணால் எம்எல்ஏ கிடைக்கும். அவருக்கு வந்து இப்போ வந்து ஏதோ துணை பொதுச் செயலாளரோ ஏதோ போட போகிறதா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு எப்படி சக்தி வந்தது? அவர் இதுக்கு அவர் ஜெயலலிதாவால் விலக்கி வைக்கப்பட்டவர், கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். அவர் எப்படி அப்போது எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கும் ஒரு தீர்மானம் வந்து இப்போ நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஜெயலலிதாவை எடுத்து விட்டு இடைக்கால பொதுச் செயலாளராக பழனிசாமி கொண்டு வந்திருக்காங்கங்கிறாங்க. ஆக அதிமுகவை விட்டு ஜெயலலிதா நீக்கப்பட்டார், அதுதானே உண்மை? கே பி முனுசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்கள் பொதுக்குழுங்கிற பேரில் ஒன்றை கூட்டி ஜெயலலிதாவை கட்சி விட்டு நீக்கியிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கி தலைப்பு செய்தி. இதுதான் தலைப்பு செய்தி. திமுக வலுவாக எதிர்க்கிறதுக்கு ஒற்றை தலைமை தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறதுனால தானே அதை செய்கிறாங்க. அது நீங்கள் வந்து அதுக்காக ஜெயலலிதாவை நீக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதுக்காக ஜெயலலிதா நீக்கினாருங்கிற தீர்மானத்தை ஏன் போடுறீங்க? அவர்களை இப்போது இப்போ அண்ணா வந்து திமுக ஆரம்பித்த போது தலைமை பதவி வந்து திமுகவுக்கு இல்லை, பொதுச் செயலாளராக தான் அண்ணா இருந்தார், தலைவராக வரவே இல்லை. அந்த தலைமை பதவி யார்கிட்ட இருக்குதுன்னும் போது அவர் வந்து பெரியார் தான் எங்களுக்கு என்றைக்குமே தலைவர்னார். பெரியாருடைய தலைமை அவங்க க்வெஸ்சன் பண்ணவே இல்லை. பெரியாருடைய சில செயல்கள் பிடிக்காமல் பிரிஞ்சு வந்தாங்களே ஒழிய அவருடைய கொள்கைகளிலிருந்து அவருக்கு மாறுபடவே இல்லை. கொள்கை அதே தான். அப்போ அவன் வந்து பெரியார் தான் எங்களுடைய தலைவர்னார். அது மாதிரி வச்சுக்கிட்டு போயிருக்கலாம்ல ஜெயலலிதாவை. ஜெயலலிதா தான் எங்களுடைய தலைவர், நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்திருக்கார் அப்படின்னு அதை விட்டுட்டு ஜெயலலிதா நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இருந்த ஜெயலலிதாவை வந்து அதிலிருந்து நீக்கப்பட்டார்னா என்ன அர்த்தம்? ஜெயலலிதாவை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு எடப்பாடியினுடைய ஆட்கள் சக்தி வாய்ந்தவர்கள். ஆக ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுகவுக்கும் எடப்பாடியால் இப்போது நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது இதன் மூலமாக நிரூபணமாகுது. இப்போ அவங்க நிரூபிக்கணும். ஜெயலலிதா ஆரம்பித்த ஏன்னா பன்னீர்செல்வம் வந்து அது மாதிரி செய்யலை. ஆக ஜெயலலிதாவை நீக்கியதன் மூலமாக பன்னீர்செல்வம் தலைமையில் இருப்பது தான் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட அதிமுகங்கிறது உறுதியாகுது. எடப்பாடி பழனிசாமியால் கூட்டியிருக்கிற கூட்டம் வந்து ஜெயலலிதாவுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் நீக்கப்பட்டு விட்டார்னு சொன்னதன் மூலமாக ஜெயலலிதா விட்டு அவர் வெளியே போயிட்டார். இவர் தனி தலைவராகிட்டார். இவருடைய கட்சி வேறு. ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட அஞ்சாரால் உருவாக்கப்பட்ட அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமியால் நடத்தப்படுகிற அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் நடத்தப்படும், 4 மாதம் அவகாசத்தில் நடத்தப்படும் சொல்கிறாங்க. இடைக்கால பொதுச் செயலாளர் தற்காலிகம் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் நடத்தப்படும்னா அது ஜனநாயக முறையில் நேர்மையாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இவரை தேர்ந்தெடுத்தது தப்புன்றேன்னு நான், இந்த பொதுக்குழு உறுப்பினர்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களாம் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? இவரே நியமிச்சுக்கிட்ட ஒரு கூட்டம் தானே. இவரே நியமிச்சுக்கிட்ட ஒரு கூட்டத்தை உள்ளே கூட்டம் வந்து இவங்க தான் பொதுக்குழு உறுப்பினர்னு இவரே சொல்லிவிட்டு இவரே வந்து தன்னை வந்து பொறுச்ச. இதில் வந்து கட்சி எங்கே வருது? தொண்டர்கள் எங்கே வந்தாங்க? இவருடைய கூட்டம் இவர் தானே நியமித்தார். அவங்களையெல்லாம் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலை. இல்லை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது பொதுக்குழு உறுப்பினர் இவரே சொல்லிக்கிறாரு. இல்லை ஐடி கார்டை வச்சு தானே உள்ளே வரணும் சொல்கிறாங்க. ஐடி கார்டு அந்த இதை கொடுத்த அடையாள அட்டையை கொடுத்தது நான் தாங்க கொடுத்தேன். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? எம்ஜிஆருடைய உயிரில் எம்ஜிஆருடைய அதிமுகவுடைய சட்டத்திட்டம் என்ன? பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் இந்த கட்சியினுடைய சொத்துக்கள் அத்தனையே வந்து இப்போ காது கேளாத ஒரு பள்ளிக்கு போய் சேர வேண்டும்ங்கிறத எம்ஜிஆருடைய உயில். ஆக அந்த எம்ஜிஆர் உயிலையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பொது நிரந்தர பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதாவையும் கட்சி விட்டு நீக்கியாச்சு. அப்போ யார் இருக்கிறா? இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் இருக்காங்க. எம்ஜிஆருடைய ஆட்களும் இல்லை, ஜெயலலிதா ஆட்களும் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்கள் உட்காந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு சொல்லாமல் வேறு யாரும் சொல்லுவாங்க? உங்களே சொல்லுவாங்க இல்லை என்ன சொல்லுவாங்களா? அவரே கூட்டிகிட்டு வந்துங்க ஒரு கூட்டம். அவரே வந்து தனக்குத்தானே பதவி வாங்கிக்கிட்டார். அது எப்படி சொல்லும்? மேல்முறையீட்டில் இதெல்லாம் சொல்ல முடியுமே? இதெல்லாம் சொல்ல முடியுமே?
தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பொதுக்குழு கூட்டத்தை உறுப்பினர்களை ஆட்களை வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் சொன்னதே அதிமுகவுடைய சட்ட விதிகளுக்கு புறம்பானது, எதிரானது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா விண்ணப்பிட்டாங்க. ஆக அந்த கட்சிக்கு அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவருடைய தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்ட ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எப்படி செல்லும்? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறது? நான் வக்கீல் இல்லை, நான் இது பொதுமக்களாக இருந்து கேட்குறேன். ஓபிஎஸும் நீக்கிட்டாங்க, ஓபிஎஸ் மற்றும் அவர் கூட உடனிருந்தவங்களையும் நீக்கிட்டாங்க. ஜெயலலிதாவை நீக்கிவிட்டாங்க, அவர் ஓபிஎஸ் என்னாங்க? நீங்கள் என்ன ஓபிஎஸ் எந்த இடத்துல இருக்கிறார்? ஜெயலலிதாவே நீக்கிற அளவுக்கு பழனிசாமி பெரிய ஆள் ஆகிட்டார். அப்புறம் என்ன, கேபி முனிசாமி நினச்சாங்க, அடுத்தபடி கேபி முனிசாமி இத்தனை பண்ணவர் பழனிசாமி நீக்கிவிட்டு போனார்னு ஆச்சரியப்பட மாட்டேன். அவர் அடுத்தது அதுக்கு போனால் போகலாம் போவார், ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் நடக்குது. எம்எல்ஏ வேணுன்னா எம்எல்ஏ கேட்பார், எம்பி வேணுன்னா எம்பி கேப்ப கிடைக்கும், அவன் பொதுச் செயலாளர் வேணும் இது அவர் வச்சதான சட்டமாக இருக்குது. ஆக இன்றைக்கி அவர் தான் அதிமுகவினுடைய இன்றைக்கி அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய குரூப்புக்கு யார் தலைவர்னு எடுத்தாக்கா முனுசாமி. அந்த முனுசாமி பார்த்து பழனிசாமியை வெளியே துரத்தி விட்டாக்கா அதுவும் முடிஞ்சு போச்சு, அதுவும் போடும். அது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இது இதெல்லாம் இதில் விவாதத்துக்கு வேலையே கிடையாது. என்றைக்கு நீங்கள் ஜெயலலிதாவையும் சேர்த்து நீக்கிவிட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிமுக என்ன அந்த எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு ஓபிஎஸ்க்கு சென்றிருக்கிறார், அவர் வந்து என்ன தொடர்ந்து அதை கைப்பற்றி அப்படியே வச்சுருப்பாரா, இல்லை எடப்பாடி பழனிக்கு விட்டு விடுத்துருவாரா, இல்லை என்ன நடக்கும்? இதில் வந்து நடக்கிற குழப்பங்களில் அடுத்த மூவ் வந்து என்ன ஒன்றா, எம்ஜிஆருடைய உயிரை காரணம் காட்டி யாரோ ஒருத்தர் வந்து தடையெல்லாம் போட்டு கேட்டாங்கன்னாங்க, அரசாங்கம் ஆளுங்க அரசாங்கம் வந்து அதை எடுத்துக்கிட்டு ஒரு சமரசம் வர்ற வரையிலும் இந்த கட்டடத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை வச்சுருவாங்க. அது தடை வச்சாக்கா ரெண்டு பேத்துக்கு உள்ளது போச்சுன்னா நல்லாக்கணும்னு ரெண்டு பேர் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போயும் அப்படி தானே இருக்குது. ஓபிஎஸ்ஸால் இந்த ரூமுக்குள்ளார வர முடியலையே, அவர் கூட்டம் நடத்தினா அவரும் கூட்டம் நடத்துகிறார், இவர் அப்போ வானகரத்தில் உட்காந்து மீட்டிங் போட்டுட்ருக்காரு, தலைமை கழகத்தில் போடல மீட்டிங். அப்போ அப்படி இருக்கும்போது தலைமை கழகத்துக்கு உள்ளே வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சட்டப்பூர்வமான இது இருக்குது இல்லை, எம்ஜிஆருடைய உயிரின்படி அந்த வீடே வந்து அந்த பங்களாவே வந்து எம்ஜிஆருடைய பங்களா, சொந்த பங்களா அது கட்சிக்காக கொடுத்துருந்தார். அவர் உயிரின்படி இன்றைக்கி வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பொதுக்குழுவை வச்சுக்கிட்டு கட்சியை நடத்துகிறவங்களுக்கு இந்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கேஸ் போடலாமே. ஏன்னா இதில் வந்து கட்சி தலைமையுடைய விஷயத்தில் தலையிட்டதாக எடுக்க முடியாது, கட்சியினுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் அதில் நீதிமன்ற தாராளமாக தலையிடலாம். அடுத்த முகத்தான் வரும், தலைமை கழகம் யாருக்கும் இல்லாமல் அரசாங்கம் வச்சுக்கும், அவங்களோட பொறுப்பில் எடுத்துக்குவாங்க, ரெண்டு பேருமே அங்கே போக முடியாமல் போகும். ஓபிஎஸ் தலைமை அலுவலகத்துக்கு உள்ளே போய் அமர்ந்தது, அங்கே இருக்கிற ஆவணங்களை கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. அது ரெண்டு பேர் தரப்புக்கிட்டே அடிதடி மோதல், போலீஸார் உட்பட பலர் வந்து தலையில் காயப்பட்டிருக்கிறாங்க கல்வீசி இருந்ததில். கேபி முனிசாமி என்ன சொன்னார், திமுகவோட உறவு வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஒழிப்போம் அழிப்போம் அப்படின்னாரு. இப்போ அவங்கள பன்னீர்செல்வத்தோட ஆட்களை யார் அடித்தது? தமிழ்நாடு அரசாங்கம் தான் நடித்தது போலீஸு. அப்போ அவங்க தொடர்பில் இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆக முனுசாமி சொன்னது பொய்யின் ஆகுது இல்லை, அவருக்கு பன்னீர்செல்வம் வந்து தொடர்பில் இருந்திருந்தாங்க இந்த அடி விழுந்திருக்குமா? அவங்க ஆதரிச்சுக்கிட்டு இல்லை போயிருந்திருப்பாங்க, சைலண்டாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு கழகத்தை அந்த தலைமை கழகத்துக்குள்ளார போகிறதுக்கு ஹெல்ப்பெல்லாம் இல்லை பண்ணியிருப்பாங்க, அவங்கள அடித்து ஓய்ச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பன்னீர்செல்வத்துக்கும் ஆளுங்கட்சிக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இல்லைங்கிறது அதுலேருந்து தெளிவாக இருக்குது. ஆக இப்போ முனுசாமி சொன்னது பொய்யங்கிறது தெரியுது. ஓபிஎஸ் மேலே புகார்லாம் கொடுத்துருக்குறாங்க, யார் அடி ஐபிஎஸ் தரப்பு தான். ஆமாம், அதுதான் இது, அது அந்த இப்போ புகார் இன்னுமே என்னத்துக்கு புகார் கொடுக்கணும்? அதான் ஓபிஎஸ்ஸை நீக்கியாச்சே, அதுக்கப்புறம் அவருக்கும் அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. உங்களை பொறுத்தவரை அவருக்கு சம்மந்தம் இல்லையே, ஜெயலலிதாவே சம்மந்தம் இல்லைன்னு போது ஓபிஎஸ் என்ன அப்படி தானே சேர்த்து தோத்திருக்கீங்க. அதிமுக பிளவு பட்டு விட்டதுன்னு பார்க்குறீங்களா, பிளவு ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? அதிமுக இப்போ இல்லை, தொண்டர்கள் தனியாக இருக்காங்க, ஒரு நிர்வாக குழுங்கிற பேரில் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது அதிமுகன்னு பேர் வச்சுக்கிட்டு, அவ்வளோதான். இவர் போய் ஓட்டு கேட்கட்டுமே, எத்தனை ஓட்டு விடுவதுன்னு பார்க்கலாமே. அதாவது இவ்வளவு நாடகமும் 2024 பிஜேபி தமிழ்நாட்டில் 30 இடங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளில் ஜெயிப்பதற்காக நடத்தப்படுகின்ற நாடகத்தினுடைய செகண்ட் கிளைமேக்ஸ் வந்திருக்கு. 4 கிளைமேக்ஸ் மொத்தம், 5 கிளைமேக்ஸு, செகண்ட் கிளைமேக்ஸ் முடிஞ்சு இன்னும் 3 கிளைமேக்ஸ் இருக்குது. கடைசி ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து மே அல்லது ஜூன்
2023 ஃபைனல் கிளைமேக்ஸ். நடக்கிற நிகழ்வுகளும் இனிமேல் நடக்கிற நிகழ்வுகளும் பாஜகவுடைய கையில் தான் இருக்குது. தான் ஒரே டைலாக் தான், ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான், அவ்வளோதான். அமித்ஷா சொல்கிறாரு, இங்கே அதிமுக செய்யுது, அவ்வளோதான். ரெண்டு பேரும் ஒரே குரூப் தான், சும்மா அதெல்லாம் ஒரு ஷோ. பிஜேபி நினைச்சாலும் அந்த எலெக்ஷன் நேரத்தில் தான் ரெண்டு மூணு சேர முடியும். ஆமாம், அது அது வரலாம், அப்போ தாங்க அந்த டெம்போ வரும், அப்போ தாங்க ஒரு தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் வரும். நம்ம கட்சிகள் இணைந்து விட்டதுன்னு போது ஒரு பூரிப்பு வரும், ஒரு உற்சாகம் வரும், அந்த உற்சாகத்தில் வந்து வேகமாக வேலை செய்வாங்க, ஜெயிச்சிட்டாங்க, அந்த சீன் கரெக்டாக வருது இல்லை. எப்படியா ஜெயித்தா, வாக்கு எந்திரத்தை பண்ணி ஃப்ராடு பண்ணிட்டேன்னு சொல்லி ஏதோ இந்த புகார்லாம் வருதுன்னு போது ஒன்றுபட்ட அதிமுகவுடைய கருத்து கணிப்பு வந்துடுங்க. மே மாதம் ஒன்றுபட்ட அதிமுக வந்த பிறகு அசுரபலம் பெற்று விட்டதுன்னு ஒரு கருத்து கணிப்பு வரும். அந்த ஓனியிலோ ஓசியோ என்னமோ ஒரு இதெல்லாம் இருக்குது, அதை அவங்க இவங்களே வச்சுருக்கிற ஒரு கருத்து கணிப்பு உடனே போட்டு செல்வாக்கு அபரிமிதமாக வளர்ந்துருக்கிறது, மோடியின் செல்வாக்கு வளர்ந்துருதுன்னு பிறந்தால் ஊர் ஊராக கல் எடுத்து அடித்தாங்க. மோடி படத்துக்கு நேர்ப்பு வச்சு அடித்தது எல்லாம் அந்த இராணுவ இது இது சட்டம் கொண்டு வந்து ஊர் ஊராக மோடி படத்தை எரித்தது வந்து எப்போ போட்டாங்கன்னா, மோடியின் செல்வாக்கு 45% வந்துருச்சு, ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு 10% கீழே போயிடுச்சுன்னு கருத்து கணிப்பு போட்ட ஒரே வாரத்தில் அடி ஓதா அந்த மோடியினுடைய படம் சின்னாபின்னப்பட்டுச்சு. அதுதான் அந்த அந்த கருத்து கணிப்பினுடைய லட்சணம். அதே கருத்து கணிப்பு தான் அவங்க வந்து கொண்டு கொடுப்பாங்க. கொடுத்து அந்த சமயத்தில் வந்து அண்ணா பாஜக அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும், ஸ்டாலினுடைய செல்வாக்கு அப்படியே அழிந்தது, ராகுல் காந்தி மாதிரியே 10% கீழே போயிடுச்சுன்னு போட்டால் யார் இது. அப்புறம் தேர்தல் முடிவுகள் வந்து ரொம்ப சுலபம், எதிர கருத்து கணிப்பின்படியே தேர்தல் முடிவுகளும் அமைந்திருப்பது இயற்கையாகவே நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் இவ்வளோ செய்யணும், இவ்வளோ செய்யணும். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்றுபட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றுபட்டு தான் தேர்தலில் சந்திப்பாங்க. 2023 மே ஜூனில் கட்சி ஒன்றாக இணைந்து விடும். அதுக்கு உள்ளார இந்த அடிதடி இது கட்சி சின்ன யாருக்கு எல்லாம் இந்த போட இதெல்லாம் அடுத்து 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 வரும். அப்போ தாங்க தொடர்ந்து செய்தி இருந்துக்கிட்டே இருக்கும். ரெட்டை இலை முடக்கப்படுமா, அடுத்தது போட்டு ரெட்டை இலை இதாகும், அது எல்லாம் போட்டால் தான் வந்து செய்தி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து 24 எலெக்ஷனில் வந்து கூட்டணி வந்து மக்கள் மத்தியில் நிற்கும், எடுபடும், வெற்றி பெற்றாக்க நியாயப்படுத்த முடியும். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் நீக்கப்பட்டார் அப்படின்னா அவர் வேறு என்ன நகர்வுகளை எடுப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஜேபி எடுப்பாரா அதிமுகனு? அவர் ஒரு பொதுக்குழு ஒன்று இவர் போட்டுக்கிட்டு பொதுக்குழு போட்டுக்கிட்டு போடும்போது அவர் ஒரு பொதுக்குழு போட மாட்டாரா? அந்த இதுக்கு பக்கத்தில் 800 பக்கத்தில் ஒரு இதை விட பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது, அங்கே போட்டுடலாம்ல. இவர் வானகரத்தில் இருக்கிற கல்யாண சிறியவாறு மண்டபத்தில் போடுற, அவர் அந்த மண்டபத்தில் போடுற, அது இதை விட பெருசு. அதில் போட்டுக்கிட்டு நாங்கள் தான் உண்மையான அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது இது எங்கக்கிட்டையும் பேட்ச் இருக்குது, எங்கக்கிட்டையும் இருக்குது, கையெழுத்து இருக்குது, ஒருங்கிணைப்பாளர் கூப்பிட்டுருக்கேன், நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? அதிமுக என்பது இராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சி. அது இராணுவ கட்டுப்பாடுன்னா அதிமுக, அதாவது அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த எடப்பாடி பழனிசாமி பண்ணிய சொல்லுவோம் குரூப்புக்கு இராணுவ கட்டுப்பாடுன்னா என்னன்னு இன்னைக்கு காட்டியிருக்காங்க. போகிற வரவெல்லாம் அடித்து உதச்சி பண்ணிக்கிட்டு கட்சியில் நேற்று உள்ள தலைவான்னு சொல்லி காலில் உழுது கழட்டிக்கிட்டு அடிச்சுப்பிட்டு இதுதான் இராணுவ கட்டுப்பாடு. இதெல்லாம் சில வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் நினைக்கிற அர்த்தம் வேறு, பன்னீர்செல்வமும் பழனிசாமி நினைக்கிற அர்த்தம் வேறு, முனுசாமி சிவசண்முகம் நினைக்கிற அர்த்தம்லாம் வேறு. சமீபத்தில் தான் அவங்க வந்து இந்த கட்சி விதிகளை திருத்தி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு வராங்க, இப்போ திருப்பி இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி கட்சி பயிலாக அடிக்கடி மாற்றலாமா? அதுக்கு அதுக்கு தொண்டர்கள் தான் கேட்கணும். ஏன்னா பிரச்சனையே இல்லைங்க, தொண்டர்கள் இருந்தால் தான் கேள்வி கேட்பாங்க. இவங்களுக்கு தான் தொண்டர்களே இல்லையே, இவங்க இது 64 இடங்களில் ஜெயித்ததே எப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எம்எல்ஏ எலெக்ஷனு. அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிற அரசியல் அடிக்க வந்து கூத்தடிக்கிற அரசாங்கம் தான் நடக்குது. இந்த மாதிரி ஒன்றிய அரசும் சரி, இங்கே இந்தியா பூராவும் வேடிக்கை என்ன நடக்குது, அரசாங்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்குன்ற குழப்பங்கள் இங்கேயும் இருக்குது. சுடுகாட்டில் போய் புதைக்கிறதுக்கு பணம் புதைக்கிறது ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு பொருளாதாரம் நச்சிஞ்சு போயிருக்குதுன்னு புரிஞ்சுக்கிங்க நீங்கள். இப்போ சுடுகாட்டில் பணத்தை, ஆமாம், ஜிஎஸ்டி வரி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு பணத்தை வச்சுட்டு போயிட்டேன் என்ன பண்ணுவீங்க? நிர்மலா சீதாராமன் வீட்டில் கொண்டு போய் வச்சுருவீங்களா, இல்லை அமித்ஷா வீட்டில் கொண்டு போய் வச்சுருவீங்களா அந்த டெட்பாடியை? என்னங்க நடக்குது அரசாங்கம்? அந்த அளவுக்கு பொருளாதாரம் உளுந்துருக்குது, போகிற வர்றதுக்கெல்லாம் வரி போடுற அளவுக்கு பொருளாதாரம் உளுந்துருக்குது. இலங்கைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே என்றைக்கு நடக்க போகுதுன்னு தெரில. நேற்று கூட ஒன்று பார்த்தேன்,
மோடி வந்து ஒரு நாலு நாட்டு தலைவர்களை கட்டிப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ. அந்த நாலு தலைவர்களும் இன்றைக்கி அரசியலில் இல்லை, வெளியே போயிட்டுருக்காங்க, ஊரோட்டு ஓடிட்டுருக்காங்க. மோடி மாத்திரம் தான் இருக்கார். என்றைக்கு அது என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும். அந்த அதை நீங்கள் பார்க்கும்போது அதிமுக வந்து ஜெயிச்சு அங்கே அந்த அதாவது இவங்க ஒன்றிணைந்து அதுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன் நடந்து இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுங்கிறதெல்லாம் வரையிலும் இலங்கையில் நடக்கிற குழப்பங்கள் இங்கே நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இந்த தீர்ப்பு நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படின்னு இபிஎஸ் தரப்பு சொல்லுது, ஓபிஎஸ் தரப்பு சொல்லுது, அது எப்படி பாருங்க? உட்கட்சி விவகாரத்தில் அவங்க தலையிட மாட்டோன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சது. ஏன்னா அதுக்காகத்தான் இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேங்கிறதுனால தான் முந்தின நாள் உன்னுடைய ஆதரவாளர் வீட்டில் ரைடு பண்ணியாச்சு. ரைடு பண்ணி இதை கொடுத்துட்டதுனால நீ பெருசாக போயிடுவேன்னு நினச்சிக்காத, என் கீழே தான் இருக்கிறேன் ஜாக்கிரதை அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து உனக்கு தீர்ப்பு நான் போய், ஏன்னா நீ இது சட்டப்பூர்வமாக வரும்போது நான் தலையிட முடியாது, அதனால் அதை நான் நியாயப்படுத்திக்கிட்டு உனக்கு கொடுத்துட்டு இந்த பக்கம் இன்னொரு வழி பண்ணிட்டேன். ஓ நீ என்ன நீ பொதுச் செயலாளர் ரைக்கன்னு பிரதம மந்திரினே சொல்லிங்க, என்ன பண்ண முடியும்? உன் கூட்ட ஒரு அந்த 2000 பேத்துக்கு நீங்கள் தலைவனாக உட்காந்துக்கிட்டு இருக்க, அந்த 2000 பேத்துக்கு தான் நீ இருக்கிற. மற்றபடி உன் குடும்பம் இங்கே அந்த 2000 பேத்து குடும்பம் என்கிட்ட தான் இருக்குது. தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்காங்க சசிகலா சொல்கிறாங்க, யார் பக்கம் தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க? தொண்டர்கள் அவங்க யார் பக்கமும் இல்லை. எலெக்ஷனில் வந்து அவங்க ஜெயித்தது எத்தனாயிரம் ஓட்டு வாங்கினாங்க மொத்தமாக, 1.5 கோடி போய் ஓட்டு விழுந்துருந்தாக்கா ஆட்சிக்கு ஆளுங்கட்சியாக வந்துருக்கலாமே, ஏன் வரல? 1.5 கோடி தொண்டர்களும் இவங்களும் ஓட்டு போடல, அவ்வளோதான் ஆச்சு. ஏதோ வாக்கு இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசு எல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்கட்சி அங்கே அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கருணை காட்டியிருக்காங்க. அதில் தான் நீங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தொண்டர்கள் இவங்க இவங்க வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இவங்க வந்து தொண்டர்களாக இருக்காங்க. மோடி அமித்ஷாவும் யாரை தொண்டர்ன்னு ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தலைவராங்க. அதிமுக தலைமை அலுவலகத்தில் இரு பிரிவாக இப்போ இருக்குது. ஓபிஎஸ் மேலே ராயப்பேட்டையில் புகார் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் இபிஎஸ் வந்து இப்போ இடைக்கால பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக அலுவலகம் இப்போ வந்து ஒரு செய்தி கடைசியெல்லாம் வரும்போது ஒரு செய்தி, அதிமுக தலைமை அலுவலகம் யாருக்கு சொந்தம் என விசாரிக்க குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழக அரசு சொல்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அதுதான் நம்ம சொன்னது தான், தலைமைகளத்தை எடுத்துருவாங்க, அவ்வளோதான். எதிர்பார்த்த சீன்ஸ் தானே, எதிர்பார்த்தது தான். தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும் பாக்குறீங்க? அதிமுக ஆரம்பகால தொண்டர்கள் வந்து சேதறிட்டாங்க. அந்த தொண்டர்களுக்கு இப்போ வந்து தலைமை இல்லை. இந்த தலைமையை வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக பயன்படுத்தாதுன்னு என்ன இருக்குது? அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் போயிட்டாங்க, என்னத்தை நம்பிட்டு அவங்களோட இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு இது பண்ணாக்கா எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இருந்த வேற்று மன வேறுபாடுனால உண்டாக்குனது தான் அண்ணா திமுக. இன்றைக்கி நம்மளாம் ஒன்றா இருப்போம், நம்மளாம் திமுகன்னு வந்து வாங்கன்னு சொல்லி இதே எடப்பாடி பழனிசாமி பன்னீர் செல்வம் என்ன டெக்னிக் கடைப்பிடிச்சாங்களோ அதை வந்து ஸ்டாலின் கடைப்பிடிக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? அவங்களுடைய பெரும்பாலான தொண்டர்களை இவங்க வளைக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து கட்சி ரெண்டாக பிறந்தபோது திமுகவிலிருந்து அண்ணா திமுகவுக்கு தான் போனாங்க. அண்ணா திமுகன்னு திமுகவுக்கு தான் வந்தாங்க. நீங்கள் இந்த இவங்க மாதிரி இந்த விபி துரைச்சா மாதிரி ஒரு 5-6 பேரை தவிர திமுகவிலேருந்து எத்தனை பேர் அண்ணா திமுகவிலேருந்து எத்தனை பேர் அந்த கட்சிக்கு போயிட்டாங்க? பாஜகவுக்கு இழுக்க முடியலையே அவங்களால. ஓபிஎஸ்ஸை வந்து இவங்க நீக்கிட்டாங்க, ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. ஒருவேளை அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அது செய்ய மாட்டாங்க. என்ன நான் அடையாளம் காட்டிக்க மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு பிஜேபியும் எதிர்க்கிற மாதிரி காட்டி இப்போ திமுகவையும் எதிர்க்கிற மாதிரி காட்டினா தான் சர்வைவ் ஆக முடியும் தொண்டர்கள் பற்றியில். நீங்கள் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா நம்மளை கிளப்பி உட்காந்துக்கணும். போய் விபி துரைசாமி என்னானார், அவரோட போனார் ஒரு கட்சி ஒரு எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தர் அன்பழகன் பேர் ஒரு நினைக்கிறேன், அவர் போனார் கராத்தே தியாகராஜ். அவங்களாம் என்ன ஆனாங்க? ஒரு காலத்தில் கராத்தே தியாகராஜ் எப்போ ஏற்பட்ட பயங்கரமான ஆசாமி, இன்றைக்கி அடையாளமே இல்லையே, காணாமல் போயிட்டார். கடலில் கரைச்ச பெருங்காயம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி தான் பன்னீர்செல்வம் அந்த பக்கம் போனார். இதில் இருக்கிறவர்கள் தான் உங்களுக்கு மரியாதை. இதை விட்டுட்டு அண்ணா திமுக விட்டுட்டு நீங்கள் பிஜேபியில் நேரடியாக போயிட்டு அண்ணாமலை பின்னாடி கொடி பிடிச்சிக்கிட்டு அண்ணாமலை உளர்களுக்கு ஆமாம் போட்டு இப்போ இவங்க தான் நீக்கிட்டாங்க. இதில் இருந்தால் இருக்க முடியாது, இனிமேல் சட்ட போராட்டம் எதாவது போடுவாரா? எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டம் தானே நீக்குச்சு. இவர் நான் வச்சிருக்கவங்க தான் பொதுக்குழு உறுப்பினர்னு இவர் சொல்ல போகிறாரு. அப்போ எது உண்மையான அண்ணா திமுக அவர் சொல்ல போகிறாரு? நான் என்னுடைய
இவங்க தான் பொதுக்குழு உறுப்பினர்கள், அவங்க இல்லை அப்படின்னு இவர் கிளைம் பண்ணாருன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கள் கையில் தான் தலைமை கழகம் இருக்குது அப்படின்னாங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த விவகாரம் வந்து இன்னும் நீளும், அதாவது வழக்குக்கு தான் போகும். அதைத்தாங்க முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து செகண்ட் கிளைமேக்ஸு, மொத்தம் 5 கிளைமேக்ஸு, 2வது கிளைமேக்ஸு. அது பிரகாரம் நான் எதிர்பார்த்த மாதிரி தலைமை கழகம் வந்து அரசாங்கம் எடுத்து வச்சுக்கும், அவ்வளோதான். அப்படி வச்சுக்கிட்ட போது இவங்க போகிறதுக்கு இடம் இல்லாமல் போக இடம் இல்லாமல் தலைமை கழகங்கிறதுக்கு எதை வச்சுக்கிட்டு தலைமை கழக அறிக்கை நூடுவாங்க, எதை வச்சுக்கிட்டு தலைமை கழக நிர்வாகி சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க, எதை பண்ணுவாங்க? தலைமை கழகமே இல்லாத போது இது வந்துடுது இல்லை. இன்றைக்கி கட்சிக்கு நான் முதல்லிருந்து சொன்ன அதே சென்டென்ஸ் தான், தலையில்லாம் முண்டம். இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை தலையில்லாம் முண்டம். அந்த முண்டத்துக்கு உயிர் இருக்குதா இல்லையாங்கிறது என்னமோ போக போதான் தெரியும். இவங்க தன்னை இவங்க கிளைம் பண்ணிகிட்டு இருக்க பன்னீர்செல்வம் ஆகட்டும், பழனிசாமி ஆகட்டும், சசிகலாவாகட்டும், தொண்டர்கள் இல்லாத ஆட்கள். ஒரு தன்னுடைய பணபலத்தினாலும் பணபலத்தை வைத்துக்கொண்டு மத்தியில் இருக்கும் பாஜகவினுடைய பாதுகாப்பை வைத்துக்கொண்டு ஒரு இவர்கள் மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை வந்து இதுதான் கட்சின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது கட்சியே கிடையாது, அந்த கட்சியே கிடையாது. என்றைக்கு இவங்களுக்கு ஒரு ஜெயலலிதாவையே வந்து கட்சியை விட்டு நீக்கி பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிற அளவுக்கு பழனிசாமியால் போக முடியுதோ, கட்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது அது ஒரு ப்ரூஃப் இல்லை. இரண்டு அணி இணைந்தப்போ ரெண்டு பேரும் செயல்படணுங்கிறதுக்காக, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்க முடியாதுங்கிறதுக்காக கொண்டாந்தது. அந்த அம்மா பேர் போகக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டதுங்க அது. அந்த அம்மா தான் சிறை செயலாளராக இருக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா மேலே இருந்த மரியாதையில் வச்சது. அதையே பழனிசாமி குரூப் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல. போமா நீயாவது யாராதையோ அது சண்டை என்ன சண்டை பிரச்சனை போன வழியெல்லாம் தவிடு பிடிப்பாங்க. அது மாதிரி இந்த இந்த எடப்பாடி பழனிசாமி குரூப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் போன கூட்டத்தில் வந்து 23 தீர்மானங்கள் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னாங்க, மாட்டிக்கிட்டாங்க. நிராகரிக்கப்பட்டதில் பொதுக்குழு உறுப்பினர் தானே போயிட்டேன். இப்போ எப்படி யார் நிரம்பிச்சா அவங்கள? அந்த தீர்மானம் வந்து மறுபடியும் உயிர் பெற்று வந்துடுச்சா? அந்த தீர்மானம் போட்டிங்களா முதல்ல? அதில் 23, இதில் வந்து 16 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த 16 தீர்மானத்தில் எப்போ இப்போ அதை நிறைவேற்றுறது எப்படி? இப்போ பதவி நீக்கப்பட்டு செய்யப்பட்ட நீக்கப்பட்ட உறுப்பினர்கள் எப்படி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க? யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? முதல்ல இவங்களை யார் தேர்ந்தெடுத்தா? 23 இது பிரகாரம் விதிகள் பிரகாரம் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே போயிடுச்சு இல்லை. பழனிசாமியிலேருந்து எல்லாத்துக்கும் பதவி போயிடுச்சு இல்லை. எதை யாரை வச்சு இவங்க கூட்டினாங்க, எப்படி கூட்டினாங்க? தலைமை நிலைய செயலாளருக்கு கூட்டுற அதிகாரம் இருக்கா? தலைமை நிலைய செயலாளருக்கு வந்து தலைமை நிலையத்தை பொறுப்போட கவனிச்சுக்கிறது தான், அதனுடைய நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறது தான் தலைமை நிலைய பொறுப்பாளருடைய பணியை ஒழிய அவர் வந்து கூட்டத்தையெல்லாம் கூட்ட முடியாது. அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஆக இந்த மேல்முறையீட்டுக்கு போய் இந்த வாதங்களையெல்லாம் வச்சாங்கன்னாக்க இந்த பொதுக்குழுவே இப்போ எடப்பாடிக்கு நடத்தின கூட்டத்துக்கு சம்மந்தமில்லை. அதே மாதிரி பழனிசாமி பன்னீர்செல்வம் இந்த கட்டடத்தை பிடிச்சதுக்கும் நியாயம் கிடையாதுன்னு ரெண்டு பேருமே அடிபடுவாங்க. ரெண்டு ஓனாயை அடிச்சுக்குது பாஜகங்கிற நெறி குடிக்குது, ரத்தம் குடிக்குது, அவ்வளோ. இத்தனை நாள் இருந்த பன்னீர்செல்வத்தை இனிமேல் பார்க்க முடியாது, இனிமேல் அவர் வேறு பன்னீர்செல்வத்தை பார்ப்பீங்க அப்படின்னு 23 தேதிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் இதுவா? இதுதான் இன்றைக்கி போயிருக்காரு. அமைதியானவர் பேர் எடுத்தவர் ஆக்கிரமிக்கிறாரு. ஒரு கட்டடத்தை சொத்தை பிடிச்சிட்டார்ல, அதுலேருந்து வெளியே அனுப்புறதுக்கு நீங்கள் படாதாவஸ்தை பண்ண முடியல. இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டிகிட்டு தெருத்தருவா சுற்றிக்கிட்டு இருப்பீங்களா? எங்கள் கட்டடம் தான், எங்கள் கட்டடம் தான் அதுன்னு நின்று பண்ணிகிட்டு இருப்பீங்களா? இது உள்ளே போய் பூந்துக்கிட்டார் இவர், இதெல்லாம் போட்டுட்டு இவங்க ஆளுங்களெல்லாம் உள்ளே நிறுத்தி விட்டார்னா என்ன பண்ணுவீங்க? இரண்டு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது யார் திறமையானவர்னு பார்க்குறீங்க? எனக்குன்னுமா பன்னீர்செல்வம் சைலண்ட்டாக வேலையை முடிச்சுக்கிட்டு வர்றாருன்னு எனக்கு படுது. நல்லா சொல்கிறேனுங்களே, மகாபாரத கதை தான். எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் துரியோதனை வாங்கிட்ட மாதிரி ஒரு படைப்பட்ட இடத்துல கூப்பிட்டு போயிருக்காரு. இவர் கிருஷ்ணனை மாத்திரம் நீ வந்தால் போதுன்னு இருக்கிறாரு. எனக்கு என்ன அந்த கிருஷ்ணன் வந்து அமித்ஷாவாக இருக்கலாங்கிறது என்னுடைய. அப்படி இருந்ததுன்னா தற்காலிகமாக பழனிசாமிக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். அதே சமயத்தில் அவர் தலைக்கு மேலே தான் கத்தி தொங்குது. நான் கேள்விப்பட்ட அளவில் வேலுமணியும் அந்த தங்கமணி ரெண்டு பேருமே இந்த பக்கமும் எட்டி கூட பார்க்கலங்கிறாங்க. மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக வர வேண்டான்ட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் போட்டிருந்தாங்க. ஆக அந்த அளவுக்கு தன்னுடைய ஆதரவாளர்கள்லாம் ஓரம் கட்ட வேண்டிய கஷ்டத்துக்கு அவர் போயிருக்கிறாரு. ஆக பொதுச் செயலாளருங்கிற ஒரு கூட்டத்துக்கு வந்து தனக்குத்தானே பொதுச் செயலாளர் நியமிச்சுக்கிட்டதில் பழனிசாமிக்கு என்ன லாபம் கிடைக்க போதுங்கிறது போக போதான் பார்க்கணும். இன்னும் 3 கிளைமேக்ஸ் இருக்குங்கிறீங்க. ஆ, இன்னும் 3 கிளைமேக்ஸ். அது வந்து 2024 மே மாதமாக, 2023 மே மாதமாக, 23 மேல வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷமாவது அந்த கட்சியை செயல்படணும். செயல்பட்டால் தான் அந்த
வேறு கொண்டை எழுந்த கட்சி நன்றாக மக்கள் ஒரு கூட்டமெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து கூட்டம் போட்டு கூட்டத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் கூடுவாங்க. பிரம்மாண்ட மக்கள் வெள்ளத்தில் பன்னீர்செல்வம் பழனிசாமி நீந்தி சென்ற காட்சி இதெல்லாம் வரும். அப்படி வரும்போது நீங்கள் வந்து எலெக்ஷனில் வந்து பாஜக ஜெயிச்சதுன்னும் போது அது எவ்வளோ கூட்டம் கொடுத்துங்க, அப்புறம் அவங்க ஜெயிக்காமல் என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் வரும் இல்லையா, அவ்வளோதான். அதுக்காக ஒரு நாடகங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.